பாலக்கீர தோசை செய்யணும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் ரெண்டு சின்னத்து கீரையை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின கீரையை இது மாதிரி தட்டில் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கேரட் தோசைக்கு கேரட் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். உள்ள கொட்டி வச்சு கேரட்டை ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச கீரையை அரைச்சி எடுத்து நம்ம இந்த மாவில் கலந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். கேரட்டு அரைச்சி எடுத்து நம்ம இந்த மாவில் கலந்துட்டு நம்ம தோசையை பார்த்துக்கலாம். ஒரு அருமையான பசலைக்கீரை தோசையும் கேரட் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவோங்க. அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி கத்திரிக்காய் சப்ஜி வச்சுருக்கேன்.